அப்போ கவனிடகனா, 31 மற்றும் 55 ஆகிய எண்களை எவையேனும் மூன்று ஒற்றை பகாயன்களின் கூடுதலாக எழுதுக. ஒற்றை பகாயன்னா ரெண்டு கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா ஒரே ஒரு இரட்டை பகாயன் என்ன ரெண்டு, அப்ப ரெண்டு வரக்கூடாது. ஒற்றை பகாயன் எத்தனை எண் வரலாம்? பகாயன்னே மூணு. ஆனா போன இதுல என்னன்னு நம்ம பார்த்தோம், இரண்டு அடுத்தடுத்த பகாயன்னு பார்த்தோம் இல்லையா? இரண்டு அடுத்தடுத்த, இப்ப இது அடுத்தடுத்துன்னு கிடையாது, மூன்று பகாயன்களா இருக்கலாம், ஆனா என்னவா இருக்கக்கூடாது? இரட்டை பகாயனா இருக்கக்கூடாது. தெளிவா கணக்க பிடிச்சிருக்கணும், மூன்று ஒற்றை பகாயன்களின் கூடுதல். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மறுடிகன்னு எப்படி மிஸ் டைரக்டா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டில. நான் ஏற்கனவே நான் சொன்னேன், ஈக்குவலா வர மாதிரி ஒண்ணு பிரிக்கலாம், இல்ல ரவுண்டட் நம்பர் வர மாதிரி 10 அது மாதிரி அப்படி எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடாக்கண்ணா? அப்ப நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன், நம்ம மிஸ்ஸுதான் எப்பவுமே இந்த 10 20 ரொம்ப பைத்திய மாதிரி இருப்பேன், பத்து கூட்டல் பத்து கூட்டல் இன்னொன்னு பத்துன்னு எழுதக்கூடாது, ஏன்னா 31 வரணும். அதனால இதை என்னன்னு எழுதிக்கிறேன், 11 எழுதிக்கிறேன். சரியா அடிக்கண்ண? அடுத்தது நல்லா கவனி, 11 இதுதான், என்னதே பகாயன் தான், அதனால இதுல கை வைக்கல. அடுத்தது இது ரெண்டுலயும் பாக்கலாம், 10 அப்படின்னாலே இங்க ஒன்னா 2 3 5 7 புரியுதுங்களா? 11 13 இது நல்ல ஞாபகத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் உனக்கு ஏற்கனவே, 2 3 5 7. அதே மாதிரி 11 13 17 19 முக்காவாசி பகாயன் இதுலதான் வருது, 1 3 7 9 தான் முடியும், ரைட்டுங்களா? அதனால இத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எதை குறைக்கலாம் எதை கூட்டலாம் அப்படின்றத பாருங்க. இப்ப இந்த 10க்குள்ள அப்படின்னும் போது என்ன வரலாம் நமக்கு, 7 கொண்டு வரலாம், இல்ல 11 கொண்டு வரலாம். 11 இங்க இருக்கு, அதனால இது என்னன்னு பண்றேன், 7. இப்ப இது என்னது, 10 கழித்தல் 3. அப்ப இங்க கழிச்சா இதோட என்ன பண்ணணும், நீ கூட்டணும், 10 கூட்டல் 3. அப்ப என்னது, 13. இந்த 11 அப்படியே வந்துருச்சு, ரைட்டா? 13 கூட்டல் 7 20 வந்துருச்சா? அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம், 7 கூட்டல் 13 கூட்டல் 11. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, வேற ஏதாவது வழிமுறைகள் இருந்தாலும் பாசிபிலிட்டி இருந்தாலும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, வேற ஏதாவது வழிமுறை அப்படின் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதையே இந்த இது இருக்குது இல்ல, இதையே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 3 9 27 வருதா? அப்ப 9 கூட்டல் 9 கூட்டல் 9. ஆனா கடைசி 9 என்ன பண்ணிடுறேன் நான், 3 9 27 வருது, ஆனா எனக்கு 31 வரணும். அப்ப 13 கூட்டினா வந்துருமா நமக்கு, 18 28 23 30 31 வந்துருச்சா? அப்ப இந்த 13 நான் ஒண்ணுமே பண்ணல. அதே மாதிரி இங்க அப்ப என்ன வரும், 2 3 5 7 11 இதுலதான், ஏன்னா 13 இங்க இருக்கு. அப்ப ஒன்ன அதிகரிக்கணும் ஒன்ன குறைக்கணும், எதை அதிகரிக்கலாம் எதை குறைக்கலாம்னு பாருங்க. எதை வேணாலும் செய்யலாம். 9னா என்ன, முன்னாடி இருக்கக்கூடிய பகாயன் 7. அப்ப 2 குறைக்கிறேன் நான், இங்க என்ன பண்ணிருக்கிறேன், 2 குறைக்கிறேன். அப்ப இங்க என்ன பண்ணலாம், 2 அதிகரிக்கலாமா? அப்ப என்ன வரும், 11, ரைட்டா? வந்துருச்சா? வேற புரியுதா புரியலையா? நான் எடுத்த நம்பர் வேற, ஆனா ஆன்சர் என்ன, அதே ஆன்சர் தான் வந்திருக்கு, 7 கூட்டல் 13 கூட்டல் 11 வந்திருக்கா வரலையா? அப்ப வேற மாதிரி வேற ஏதாவது பகாயன் வருதான்னு பாக்கல. இது அதே பகாயன் வந்துருச்சு, வேற மாதிரி ஏதாவது எண் வருதான்னு பார்த்தா, 5 கூட்டல் 5 கூட்டல் 21, ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம், 5 ஒரு நம்பர் அப்படியே வச்சுக்கலாம், இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 2 கூட்டலாம். இதுல என்ன பண்ணலாம், 2 கூட்டலாம். அப்ப 5 கூட்டல் 2. இப்ப இங்க கூட்டினோம்னா இங்க என்ன பண்ணும், கழிக்கணும். கழிச்சா பகாயன் வருதான்னு பாரு, வருது. வந்துச்சுன்னா அப்ப அது கரெக்ட். அப்ப இதை விட்டு, இதுதான் ஆன்சர். என்னது, 5 கூட்டல் 7 கூட்டல் 19. சரியா அடிக்கண்ண? புரியுதாடா கண்ணா? மாதிரி வேற வேற வழிமுறைகள்ல நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும். அடுத்தது 55. அடுத்த என்ன அடிக்கண்ண, 55. 55 நீங்க எப்படி பிரிச்சுக்கலாம், ஈஸியா பிரிக்கிறதுனா தான் சொன்னால, முதல் ஈக்குவலா பிரிக்கிறது பிரிச்சுக்கலாம். 25 கூட்டல் 25, 50 வருதா? அடுத்தது என்னது, 5, ரைட்டா? இப்ப 5ன்றது நமக்கு பகாயன் தான், அதனால அதை அப்படியே வச்சுட்டேன். இதுல என்ன பண்ணலாம், 2 அதிகரிக்கலாமா, 2 குறைக்கிறேன் நான் முதல், 23. அப்ப இதுல நல்லா கவனிக்கணும், இது 25 கழித்தல் 2.
அப்ப 23 வந்துச்சு அப்ப இங்க என்ன வரும் 25 கூட்டல் 2 என்ன வருது 27 னு வருது ஆனா 27 என்ன எண் இல்ல பகா எண் இல்ல பகு எண் அப்ப அடுத்த பகா எண் என்னன்னு பார்க்கறேன் 2 கூட்டலாம் 2 கூட்டினா இங்க என்ன வந்துரும் 29 னு வந்துரும் பகா எண் வருதா அப்ப இந்த 5 ல இருந்து எதை கழிக்கணும் 2 கழிக்கணும் அப்ப என்ன வருது 3 அப்ப இத எப்படி எழுதிக்லாம் 23 கூட்டல் 29 கூட்டல் 3 வந்துருச்சு அடிகன புரியுதா புரியல வேற விதமா எப்படி எழுதலாம்னா 20 கூட்டல் 20 கூட்டல் 15 ரைட்டா பகா எண் என்னன்னா அது அருகில் இருக்கக்கூடிய பகா எண் என்னன்னு பார்க்கணும் நியர்பையா 19 அப்ப 1 கழிச்சேனா இங்க இங்க 1 கழிச்சிட்டேன் ரைட்டுங்களா அப்ப இதோட கூட்டலாம் 1 எதில வேணாலும் கூட்டலாம் புரியுதுங்களா இப்ப இதோட கூட்டினா 20 கூட்டல் 1 என்னன்னு வந்துருச்சு 21 னு வந்துருச்சு ஆனா அடுத்த பகா எண்னா 23 அடுத்த பகா எண்னா 23 அப்ப கண்டிப்பா இங்க நான் 23 னு எழுதுறேனா இங்க எதை கூட்டணும் 2 கூட்டணும் அப்ப இதில இருந்து எதை கழிக்கணும் 2 கழிக்கணும் புரியதா கூட்டல் கழித்தல் ஏன் தெரியணும் நல்லான்றது இப்ப பாருங்க வந்துருச்சா 19 கூட்டல் 23 கூட்டல் 13 கூட்டி பாருங்க கரெக்ட்டா இருக்குதா இல்லையா 20 30 40 49 50 52 55 கரெக்ட்டா அடிகண்ண கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா புரியதாடா கண்ணா வேற எப்படி செய்யலாம் இதையே பாருங்க வேற விதமா எழுதுறேன் 15 கூட்டல் 15 கூட்டல் 25 ரைட்டா 25 னா என்ன வரும் 23 ரைட்டா இது என்னது 23 இங்க வந்து நம்ம கூட்டணும்னா 17 னு வந்துரும் ஆனா இது வராது ரைட்டுங்களா 23 இங்க வந்து என்ன பண்ணீங்க ரெண்ட கழிச்சிங்க இந்த ரெண்ட இங்க கூட்டினா 17 னு வருது ஆனா இங்க 15 வருது அதனால நம்ம வர கூடாது 17 வர கூடாது அப்ப இங்க என்ன வரணும் 19 னு வரணும் அப்ப இதுல இருந்து எதை குறைக்கணும் ரெண்ட குறைக்கணும் இங்கேயும் ரெண்ட குறைச்சிட்டோம் இங்கேயும் ரெண்ட குறைச்சிட்டோம் அப்ப இங்க என்ன வரும் 13 அப்ப என்ன வருது பாருங்க இதே வருது 13 கூட்டல் 19 கூட்டல் 23 இதே ஆன்சர் வருது வருதா வரலையா சோ நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் ஆனா பிரிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீ எழுதணும் புரிஞ்சுதா அடிக்க நீ எந்த வழியில ஈஸியா இருக்குதுன்றத பாருங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எழுதுங்க அப்பதான் கரெக்டா வரும் ஆன்சர் நமக்கு சரியா அடிக்கண்ண புரிஞ்சுதா புரியல இது இது ஒரே ஆன்சர் தான் அடிக்கண்ண எழுதுன விதம் தான் கொஞ்சம் வேற அதனால எப்படி வேணாலும் எழுதலாம் நீ வந்து எந்த பகாயன் இதுக்கு பக்கத்துல இருக்குதுன்றத பாருங்க அடுத்தது அந்த கூட்டி கழிக்கும் போது பகு என்ன வந்துருச்சுன்னா அடுத்த நம்பரையும் பாருங்க பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி முடிவு பண்ணணும் சரியாடா கண்ணா புரிஞ்சுதாடா கண்ணா இதனோட இங்கிலீஷ் மீடியம் எல்லாரும் இங்கிலீஷ்ல வேணும்னு கேக்குறீங்க கண்ணு இங்கிலீஷ் மீடியத்தோட லிங்க் வந்து நான் அந்த கார்டுல கொடுத்துருக்கேன் எண்ட் ஸ்கிரீன்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் மீடியத்துல போட்டதை இங்கிலீஷ் மீடியத்துக்கு நீ இன்னொரு சேனல் ஒண்ணு வச்சிருக்கிறேன் ஏன்னா இதுல போட்டா நிறைய பிளேலிஸ்ட் வருது பார்க்க முடியல அப்படின்றாங்க அதனால அதுல வச்சிருக்கேன் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் வேணும்ன்றவங்க நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க சரியா ரூபி தெரசா மேத் அப்படின்னு இருக்கும் நான் லிங்க் கொடுக்குறேன்டா கண்ணா இதுல